பண்ணிட்டியா? எனக்கு தெரியும், உங்களுக்கு சூடு சொரணையே கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். தப்புமா? எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, நீ புறப்படு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே சார். மாணவியோட உயிரை காப்பாற்ற முடியாம போனதுக்காக நான் வருத்தப்படுறேன். கேவலம் இந்த 25,000 ரூபாயினால உங்க மகளோட இழப்பு ஈடுகட்ட முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் எனக்குன்னு சில கடமைகள் இருக்குது இல்லையா? ஏன் முதலாளி, அந்த பொண்ணு தான் போய் தொலைஞ்சிட்டா, அநியாயமா அவங்க அப்பனுக்கு 25,000 கொடுத்தீங்களே, எனக்கு பயந்து போச்சு. அது அவ குடும்பத்துக்கு நான் கொடுத்த நன்கொடை இல்லடா, அவ உடம்புக்கு நான் தந்த வாடகை. அப்பப்பா அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ணிடணும். வந்திருக்கோம்.
கங்கராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு எனக்கு எவ்வளவு ஒத்துமை பாத்தீங்களா? நான் இந்த ஹோட்டலை கட்டி 5 வருஷம் ஆச்சு. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாட வந்த நீங்க ஒரு வயசான பிரம்மச்சாரி கூட பேசி ஏன் டயத்தை வேஸ்ட் பண்றீங்க? என்ஜாய் யுவர் செல்ஃப். தேங்க் யூ சார். போன வருஷம் இதே நாள்ல என்ன பயம் என்ன வெக்கம், இப்ப நான் பயந்தா கூட நீ விட மாட்டேன். என்ன சாப்பிடுற? எனக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டு தூங்கிடாத, அப்புறம் வெட்டிங் டே கொண்டாட முடியாது. மாமனாரோட இந்த ஹோட்டல்காரன் எவ்வளவு மரியாதையான வண்டி. என்ன பாக்குற? உங்க அப்பனை தான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஒரு முழம் பூவாது வாங்கிட்டு வந்தானா, கடனேன்னு கட்டில போட்டு போயிட்டான். நீயும் 2 பிளாஸ்டிக் பூ வச்சுட்டு வந்து நின்ன. இங்க பார், பூவாலே டெக்கரேட் பண்ணிருக்கான். நீ இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் நிம்மதியா தூங்க போறேன். ஓகே. ஓஹோ, தூங்கிடுவீங்களா? அப்ப அதை செய்யுங்க. நான் வராண்டால படுத்திருக்கேன், ரூம் வெக்கேட் பண்ணிட்டு வந்து கூப்பிடுங்க. Excuse me, it seems that someone has settled our bills already. Do you know who has paid it? I don't know, sir. But it has been settled already. Oh. Mr. Raj. Yes? நீங்க என் விருந்தாளி. இது என்னோட ஹோட்டல். விருந்தாளிங்க கிட்ட பணம் வாங்கி எனக்கு பழக்கம் இல்லை. Thank you. டாக்டர், கலாவதி டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. ஓகே டாக்டர், தேங்க் யூ. மே கம் இன். கம் இன். குட் மார்னிங். என்ன சார் நீங்க? உட்காருங்க. உடம்புக்கு என்ன சார்? டாக்டர் நீங்க தானே பார்த்து சொல்லணும், வயசாகிட்டே போகுது. அதுக்கெல்லாம் நாங்க எப்படி சார் மருந்து தர முடியும்? அந்த காலமா இருந்தா காயகல்பம் வாங்கி சாப்பிடலாம், இப்பதான் அதெல்லாம் கிடைக்கிறது இல்லையே. சீஃப் வந்த உடனே அவர் கன்சல்ட் பண்ணிட்டு எல்லா டெஸ்டையும் எடுத்துடலாம். ஏன் சார், புரிஞ்சுக்க மாட்டீங்களே. வணக்கம்.
பாட்டி எப்படி இருக்காங்க? இப்ப பரவாயில்ல. நான் அந்த ரிப்போர்ட்ட கொண்டாங்க. என்னங்க சார், எனக்கு டியூட்டி முடிஞ்சது, நான் வீட்டுக்கு போறேன். நாளை காலையில பாக்கலாம். குட் நைட். குட் நைட். டாக்டர், உங்களோட கொஞ்ச நேரம் தனியா பேசணும். நீங்க எனக்கு ஃபேமிலி டாக்டரா வந்துருங்களே. என்ன கண்டவங்க கையெல்லாம் நீங்க பிடிக்கிறது எனக்கு பிடிக்கல. எத்தனை நாளைக்கு தான் ரெவென்யூ ஸ்டாம்ப்ல கையெழுத்து போட்டு சம்பளத்தை வாங்கிட்டு இருப்பீங்க? புரியல, MBBS படிச்ச பொண்ணு மாதிரியே தெரியலையே. LKG குழந்தை மாதிரி தடுமாறுற என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஒத்துக்கிட்டே ஆகணும்னு கட்டாயப்படுத்தலாமா? உன் எதிர்கால வாழ்க்கையை மனசுல வச்சுக்கிட்டு சொன்னேன். நீயா ஒத்துக்கிட்டாலும் சரி, இல்ல எதுக்கும் புருஷங்கிட்ட ஒரு அபிப்பிராயத்தை கேட்டு காலையில வந்து பதில் சொன்னாலும் சரி. அண்ணா நேரில் மூணு கிரவுண்ட்ல வீடு பார்த்துருக்க, இப்போ உணர்ச்சி வசப்பட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு வருங்காலத்துல அதை நினைச்சு வருத்தப்பட்டினா கிரவுண்ட் விலையெல்லாம் ஏறிடுமா? ஓகேண்ணா, நாளைக்கே ரெண்டையும் கரையும் பண்ணிடலாம். அவசரம் இல்ல, யோசிச்சு முடிவு சொல்லு. டாக்டர் ஜானகி வரல? வரல சார். ஏன்? அவங்க வேலையை ராஜினாமா செஞ்சுட்டாங்க சார். என்ன இந்த யோகி அப்படி ஒரு கேள்வி கேட்டதுக்கு அப்புறமும் நான் எதுக்குங்க உயிரோட இருக்கணும்? அவனை நீ அங்கேயே செருப்பால் அடிச்சிருக்கணும், அப்பத்தான் இந்த XW ராமரத்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் திருந்துவானுங்க. நீ அடிக்கலன்னாலும் பரவாயில்ல, என்னைக்காவது ஒரு நாள் அந்த அயோக்கியனை இந்த ஊரே செருப்பால் அடிக்க போகுது. அடிச்சிருப்பேங்க, ஆனா எதுக்காக அடிச்சேன்னு நாலு பேர் உங்களை கேட்டா அந்த அவமானத்தை உங்களால தாங்கிக்க முடியுமா? நீ அழாத ஜானு. பெண்களுக்கு கல்வி உதவி என்ற பெயரில் சில பெரிய மனிதர்கள் செய்யும் அநியாயங்களை இந்த தேசம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். சமீபத்தில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட கல்லூரி மாணவி ரேகாவின் கொலை வழக்கில் திடீர் திருப்பம். XW ராமரத்னம் தன் மகளை கற்பழித்து கொலை செய்திருக்கிறார் என்று ரேகாவின் தந்தை போலீசில் புகார் செய்துள்ளார். பெரிய மனிதர் போர்வையில் அவர் செய்த கற்பழிப்புகள் கொலைகள் விரைவில் வெளியாகும் என்று தெரிகிறது. பத்திரிகையாளர்களாகிய நீங்கள்லாம் என்னோட அழைப்பு கணங்கி இங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்காக என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் திறக்க போற XW ராமரத்னம் விமன்ஸ் பாலிடெக்னிக்கோட திறப்பு விழாவில் நீங்கெல்லாம் அவசியம் கலந்துக்கணும். அந்த விழாவுக்கான முன்னோட்டம் தான் இந்த சந்திப்பு. சார், நீங்க இந்த விமன்ஸ் பாலிடெக்னிக் ஆரம்பிக்க என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? பாரதி தன்னோட கனவுல கண்ட புதுமை பெண்களை நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது பாத்துடணும்னு ஆசைப்படுறேன் சார். விமன்ஸ் பாலிடெக்னிக் திறந்தா பெண்கள் எல்லாம் விடுதலை ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்ம தேசத்துல இருக்கிற பெண்களோட அறிவு கண்களை திறந்துட்டோம்னா அந்த விடுதலை தானா கிடைச்சிடும். அதுக்கு நீங்க என்ன சார் பண்ணீங்க? என்ன பண்ணனாரா ஐயா? கேர்ள்ஸ் கான்வென்ட், விமன்ஸ் காலேஜ், அண்ட் நவ விமன்ஸ் பாலிடெக்னிக். இதுக்கு மேல அந்த நாட்டுக்கு என்னமா செய்ய முடியும்? எப்படிங்கயா என் கேரக்டர் புரிஞ்சுகிட்டவனே நீ ஒருத்தன் தான்டா. மேல போங்க. ஏன் சார், நீங்க எலெக்ஷன்ல நின்னு ஒரு பதவிக்கு வந்தா நீங்க நினைச்சதெல்லாம் நல்லா செய்யலாம் இல்லையா? பதவி என்ன கெடுத்துட்டு மூட பயப்படுறேன் சார். நான் சாகிற வரைக்கும் இப்படி ஒரு சமூக தொண்டனாவே இருந்து செத்து போகணுங்கிறது தான் என்னோட ஆசை. மொத்தத்தையும் எழுதிக்கங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு சாகப்புறம் கடைசியா சொன்னாரே அதை மட்டும் எழுதி சொதப்பிடாதீங்க. எப்படிங்கயா இனிமே இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீ வராத. அம்மா, பேப்பர் இருந்துச்சா? பேப்பரா? டேபிள் மேல இருக்குப்பா. Thank you.
நீங்க வெறும் பத்திரிகையாளராக இருந்தா மட்டும் போதாதுங்க, பணக்காரராகவும் இருக்கணும். ஸ்டாப் இட். அந்த எக்ஸ்டபிள்யூ ராமரத்னத்தால எல்லாரையும் விலைக்கு வாங்க முடியாது. ஆபீஸ் போனா எல்லாம் தெரியும். சார், நான் இந்த பத்திரிகை ரிப்போர்ட்டர். நேத்து பப்ளிஷ் பண்றதுக்காக ஒரு நியூஸ் கொடுத்தேன், இன்னைக்கு வேற ஒரு நியூஸ் போட்டிருக்கீங்களே, அப்புறம் நான் எதுக்கு ரிப்போர்ட்டர் இருக்கணும்? அப்படியா? எத்தனை மணிக்கு கொடுத்தீங்க? 4 மணிக்கே கொடுத்துட்டேன். உங்களை 2 மணிக்கே இங்க இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டமே. மிஸ்டர் ராஜ், இந்த பத்திரிகைக்கு ஃபைனான்ஸ் பண்ணி இருக்கிறது மிஸ்டர் எக்ஸ்டபிள்யூ ராமரத்தினம். ஏதோ அவர் தயவால நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அவரை பகைச்சுக்கிட்டு உன்ன மாதிரி என்னையும் நடத்துறவங்க நினைக்க சொல்றியா? போப்போ, இனிமேலாவது புத்திசாலித்தனமா பொழைச்சுக்க.